வணக்கம். இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் முடக்கத்தான் கீரையை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பச்சை அரிசி அல்லது புழுங்கல் அரிசி ஊற வச்சு அதோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து இந்த கிரைண்ட் பண்ண மிக்ஸ். இந்த மிக்ஸை தான் நம்ம மாவு கூட சேர்த்து தோசை வார்த்து எடுக்க போகிறோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம டெய்லி ரெகுலராக சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அரிசி மாவு தோசை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு வீக்கில் நம்ம கீரை தோசை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கீரையை வந்து நல்லா மையாட்ட அரைச்சி ஸ்கின்ல அப்ளை பண்ணிங்கன்னா எந்த தோல் வியாதியும் வராது. இன்கேஸ் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கூட சரியாயிரும். பச்சையாக சாப்பிட்டா மூல நோய் வரவே வராது. ஓகே, இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் இது சரியாயிடும். கருப்பையில் ஏதாவது நச்சுக்கள் இருந்தாலும் அது சரியாயிடும். மூட்டு வலி இருந்தாலும் இது சாப்பிடலாம். நீங்கள் இன்கேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மூட்டு வலி அப்படிங்கும்போது இந்த முடக்கத்தான் கீரையை வந்து ஆமணக்கு எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நினச்சி அதை வந்து அந்த மூட்டு பகுதியில் தேய்ச்சிங்க அப்படின்னா அது சரியாயிடும். அப்புறம் பொடுக்கு தொல்லை இருந்தால் கூட அதையும் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். தலைவலி இருக்கா உடனே இந்த முடக்கத்தான் கீரையை கசக்கி வெந்நீரில் போட்டு ஆவி பிடிக்கணும். இவ்வளோ அருமையான கீரையை வந்து அடிக்கடி நம்ம சாப்பாட்டு வகையில் சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பில் எந்த ஒரு வியாதியும் வராது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் கூட கட்டாயமாக இதை சாப்பிட்ணும். கேன்சர் நோயோட சிவியாரிட்டியை இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ மொறு தோசை இப்போ நம்ம சுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால எண்ணெய் நீங்கள் அதிகமாக விடணும்னு கூட அவசியம் இல்லை. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் உங்களுக்கு எண்ணெயே விடாமல் சுட்டு எடுத்துடலாம். இது கல் தோசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் வந்து நாங்கள் சுற்றி விட்டுருக்கேன். எல்லா குழந்தைங்க முதற்கொண்டு இந்த கீரை தோசை வந்து அருமையாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பிடிக்கிற மாதிரி சுட்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த சொன்ன இல்லையா, அந்த அரிசி வந்து ஊற வச்சு இந்த கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி மாவு அதில் மிக்ஸ் பண்ணி சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த முறுமுறுன்னு அந்த டேஸ்ட்டும் கூட சேர்ந்து கிடைக்கும். இதுக்கு நீங்கள் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு நெய் விட்டு சக்கரை தொட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். நிறைய இதுக்கு கரெக்டாக ஆப்டான சட்னின்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சட்னி. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான சட்னி. இது கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்க, இப்போ இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஹெல்த்தியான ஃபுட்டை அப்போ சாப்பிட்டுக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு பக்கம் போகாமல் எல்லாம் ஒரு ஹெல்த்தியான ஐட்டமாக வந்து வீட்டிலே பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் தெரியும் எது எது கரெக்டான ஃபுட்டு, எது வந்து நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்து அதிகமாக மிரட்ட வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டிஃபன் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.